தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் தலைமையில் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை காட்டுவதாகவும் மரணத்தில் தொடர்புடையவர்களை உடனடியாக வலியுறுத்தியிருக்கிறார். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.